நெட்கிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரித்துளசி பண்ணில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சி மைக்கேல் திரைப்படத்தோட திரை விமர்சனம். இந்த படத்துல சந்தீப் கிஷான், கௌதம் பாஸ்தவமேனன், திவ்யான் ஷா, கௌசிக், வரலட்சுமி, சரத்குமார், விஜய் சேதுபதி, அனுசுயா, வருண் சதீஷ், ஐயப்பா சர்மா, அனீஷ் குருவில்லா போன்ற கலைஞர்கள் பணியாற்றிருக்காங்க. இந்த படத்தை ரஞ்சித் ஜெயக்கொடி அவர் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை வந்து கரன்சி புரொடக்ஷன்ஸ் மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் ஆகிய நிறுவனம் இணைஞ்சு இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் ஒரே நேரத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய இரண்டு மொழிகளிலும் படமாக்கப்பட்டுள்ளது. தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் வெளியாகி இருக்கும் இந்த திரைப்படத்திற்கு கைதி மற்றும் விக்ரம் பேதா போன்ற படங்களை இசையமைத்த சாம் சிஎஸ் இசையமைத்துள்ளார். கரண் கௌசிக் ஒளிப்பதிவு அமைத்துள்ளார். 90களின் காலகட்டத்தில் நடக்கும் ஒரு கேங்ஸ்டார் கதைதான் மைக்கேல். திரைப்படத்தின் மையக்கரு கேங்ஸ்டாராக வேண்டும் என்ற லட்சியத்தோடு மும்பைக்கு வருகிறார் கதாநாயகன் மைக்கேல், அதாவது சந்தீப் கிஷன். அங்கு மும்பையில் மிகப்பெரிய டானாக விளங்கும் குருவிற்கு கௌதம் பாஸ்தவமேனன் ஏற்படும் ஆபத்திலிருந்து எதிர்பாராவிதமாக அவரை காப்பாற்றுகிறார் கதாநாயகன். அதன் பின் குருவுடன் இணைகிறார் மைக்கேல். குருவின் மொத்த நம்பிக்கையும் பெறும் மைக்கேலிடம் பின்னால் சில பொறுப்புகளும் ஒப்படைக்கப்படுகிறது. அதன் பின் டெல்லிக்கு செல்லும் மைக்கேல் அங்குருவின் மகளான கதாநாயகி தீராவுடன் காதலில் விழுகிறார். அதன் பின் கதாநாயகி ஏற்படும் சில பிரச்சனைகள், கதாநாயகியின் ஆக்ஷன் காட்சிகள் என படம் நீள்கிறது. இடையில் விஜய் சேதுபதி மற்றும் வரலட்சுமி ஆகியோரின் கதாபாத்திரங்களாக வருகின்றன. கதாநாயகியை பிரச்சனையில் இருந்து மைக்கேல் காப்பாற்றினாரா? விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் படத்தில் என்ன செய்கிறது? தான் கேங்ஸ்டார் ஆக வேண்டும் என்ற லட்சியத்துடன் வந்த மைக்கேலின் கனவு நிறைவேறியதா என்பதுதான் இந்த படத்தோட கதையா சொல்லப்பட்டிருக்கு. ஆக்ஷன் மற்றும் ரொமான்டிக் காட்சிகள் நிறைந்து காணப்படும் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக வெளியாகியுள்ளது. குறிப்பா தெலுங்கு திரைப்பட உலகில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திரைப்படத்தை ஒளிப்பதிவு இசைப்பும் திரைக்கதைக்கு மிகுந்த பலம் சேர்த்திருக்கிறது. ஆனால் இந்த படத்தை வந்து கேஜிஎஃப் படத்தோட சாயல் தெரிகிறது. கிட்டத்தட்ட அதோட மாதிரி ஒரு சாயல் அந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கும் என்று எண்ணம் தோன்றுகிறது. சந்தீப் கிருஷ்ணன் தனக்கு கொடுத்த அந்த கேரக்டர் மிக சிறப்பா பொருத்தமா நியாயமா சிறப்பா பண்ணியிருக்காரு. நடிப்பு அழகா வெளிப்பட்டிருக்கார். இயக்குனர் ரஞ்சித் ஜெயக்கொடி மிகவும் சிறப்பாக இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறார். ஒரு கேங்ஸ்டர் திரைப்படத்தில் என்ன மாதிரியான அம்சங்கள் நிறைந்திருக்குமோ அது அனைத்தும் இந்த படத்தில் இருக்கிறது. இந்த வகையான சினிமாவை ரசிப்பவர்கள் திரைப்படத்தை நிச்சயமாக படத்தோட மேக்கிங் வந்து மிரட்டு படத்தை மிரட்டுற அளவுக்கு இருக்கு. பெரிய அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க, பிரம்மாண்டமா இருக்கு. சந்தீப் கிருஷ்ணன் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை முழுக்க முழுக்க அவர் நம்பி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அவ்வளவு அழகா சிறப்பா பண்ணியிருக்காரு. கௌதம் மேனனும் வில்லனா வந்து டபுள் ஆக்ஷனா வராரு. அவரும் சிறப்பா அவர் கொடுத்த கேரக்டர் அழகா பண்ணிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. படம் முழுக்க ஆக்ஷன் அடி தடி விட்டு குத்து தான் இருக்கு படத்துல. கேங்ஸ்டர் படம் தான் அதானே இருக்கும். அவரு ஒரு அப்படி ஒரு அடியாலா போய் அவன் பெரிய கடைசியில அந்த குருவி மிஞ்சின சிஷினா வந்து நிக்கும் போது அதுக்கு யார் காரணம் எது காரணம்னா தன்னோட ஒரு பெண்ணை சந்திக்கிற அந்த பொண்ணு மூலியமா அவன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டு அவனே எந்த குருவை குரு கிட்ட போய் வேலை கத்துனோ அதே குருவை எதுக்குறான் அப்படிங்கறதுதான் கதை. அது அவ்வளவு அழகா சிறப்பா அந்த இயக்குனர் உருவாக்கி இருக்கிறார். படம் உண்மையிலே பெரிய அளவுக்கு அனைவரும் கவரக்கூடிய எல்லா சிறப்பு அம்சங்களும் அந்த படத்துல இருக்கு. மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் நிச்சயமா பெறும். தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் இந்த படம் பெரிய வரவேற்பை பெறும், பெரிய வெற்றியை கொடுக்கும், பெரிய வசூலையும் கொடுக்கும். பாராட்டுக்குரிய படமாகவும் இது இருக்கும். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு படத்தோட தெளிவு அம்சத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.